எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எறா தொகு எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எறா வாங்கிட்டு மஞ்சள் சுடுதண்ணில போடுங்க, அப்பதான் ஈஸியா உரிக்க முடியும். உரிக்கிறது எப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் தலையை பிச்சு போட்டு, அப்புறம் உடம்ப வந்து இங்க ஒரு இது மாதிரி இருக்கும், ஷெல்லு மாதிரி, அதை பிச்சு இழுக்கணும். இழுத்துட்டு இழுத்த பிறகு கீழே இந்த மாதிரி கால்லாம் இருக்கும், அந்த காலை பிச்சு எடுக்கணும். எடுத்தோடனே இங்கே ஒரு இது தெரியுதா, குடல் மாதிரி கருப்பு, அதை எடுக்கணும். எடுத்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எடுத்துட்டிங்கன்னா எடுத்துட்டு தண்ணியில் ஒரு தடவை கழுவிக்கணும். கழுவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த குடலை எடுத்து அவனை மேலே இருக்கா, இங்கே மேலே இப்படி லைட்டாக கை இது பண்ணிங்கன்னா வரும், அதை அப்படியே பிடிச்சி அப்படியே இழுத்தீங்கன்னா வந்துடும். இது வருங்க, குடல் அவ்வளோதான். உரிச்சிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு, ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுங்க. போட்டுட்டு நல்லா இப்படி கையில் வச்சு குழப்பி அவ்வளோதான். ஒரு 15 நிமிஷம் சமைக்கிற முன்னாடி ஊற வச்சிடணும். சரி, எறா இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. எறா தொகு செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்கிறேன். க்ளீன் பண்ண எறா மஞ்சள் போட்டு ஊற வச்சது, வெங்காயம் எவ்வளோ வேணுமோ எடுத்துங்க, தக்காளி, நல்லெண்ணெய், மசாலா, மஞ்சள், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கடுகு, அந்த இதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. அப்புறம் ஒரு கடாய் எடுத்து சிம்மில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கிராம்பு போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சத அப்படியே அதில் போடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா கோல்டு கலர்ல வரையும் வதக்கிக்கோங்க. அதுதான் வெங்காயம் நல்லா கோல்டு கலர்ல வந்தோடனே தக்காளி எடுத்துட்டு அப்படியே அதில் சர்ச்சு விடுங்க. இன்னும் அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கணும், நல்லா அந்த சார் இறங்குற வரையும் வதக்கணும். நல்லா வதங்கிச்சா இப்போ அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது அப்படியே கவுத்துருங்க. அதான் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அப்படியே லைட்டா ஒரு அவ்வளோதான், நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி, வெங்காயம், தக்காளி, அப்புறம் அந்த மஞ்சள்ல ஊற வச்ச எறாவை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அந்த எறாவுடைய சாரெலாம் இறங்கிட்டோம், அது வரையும் நல்லா வதக்கணும். சார் இறங்கினே மசாலா போட்டு வேண்டியதான். நல்லா வதக்கினோடனே எறா ஸ்மெல்லு கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். வர ஆரம்பித்தோடனே மசாலா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மசாலா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு போட்டுங்க. அப்புறம் அப்படியே உப்பு, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு திரும்பி நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு அரைச்ச ஜாரில் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அப்படியே கலந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு மசாலா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், தொக்கு ரெடி. நல்லா 10 நிமிஷம் அடுப்பில் வச்சோடனே இங்கே வருங்க எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படியே மேலே வந்துடும். இப்போ டேஸ்ட் பார்த்துங்க, லைட்டாக எடுத்து சூப்பர்ப்பா. செம்மையாக இருக்குது. சூப்பர். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக இருந்தால் உப்பு அதெல்லாம் போட்டுட்டு அவ்வளோதான். வேணா ஒரு சிம்மில் இன்னொரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா திக்காகிடும் கிரேவி. அவ்வளோதான், சாப்பாடு ரெடி. இந்த நேம் இஸ் நரேஷ் கண்ணா சொல்லுங்கள்.